இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பெட்ரோல் பங்கை விற்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட பெட்ரோல் பங்கு உரிமையாளர் மற்றும் தனியார் நிதி நிறுவன அதிபர் மீது போலீசார் விசாரணை செய்து குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள நெடும்பலம் கிராமத்தைச் சேர்ந்த கலைமகள் சேகர், முருகானந்தம் சகோதரர்கள். இவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பேக்கரி தொழில் செய்து கஷ்டப்பட்டு குருவி சேர்ப்பது போல் சிறுக சிறுக சேர்த்து கடந்த 2018 ஆம் ஆண்டு ஒரு நண்பரின் மூலம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள எடையூர் கிராமத்தில் கூத்தாநல்லூர் அனங்குடி கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர் வைகுந்தம் என்பவரது எஸ்பிஆர் ஏஜென்சி என்ற பெயரில் இயங்கி வரும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவன பெட்ரோல் பங்க் விற்பனைக்கு உள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வைகுந்தத்தை அணுகி கலைமகள் சேகர், முருகானந்தம் சகோதரர்கள் பெட்ரோல் பங்க் விலை பேசி உள்ளனர். வைகுந்தம் பெட்ரோல் பங்க் மற்றும் ஆவணங்கள் அனைத்தையும் திருத்துறைப்பூண்டியில் தனியார் நிதி நிறுவன அதிபரான நடராஜனிடம் அடகு வைத்துள்ளதாகவும் அவரிடம் உள்ள கடனையும் அடைக்கவும் மேலும் ஸ்டேட் வங்கியில் உள்ள கடனை அடைத்தால்தான் தங்களுக்கு பெட்ரோல் பங்க் விற்பதாகவும் வைகுந்தம் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் 2018 ஆம் ஆண்டு தனியார் நிதி நிறுவன அதிபர் நடராஜன் வீட்டில் வைத்து ₹85 லட்சம் நடராஜனிடம் வழங்கியுள்ளனர். இதன் அடிப்படையில் கலைமகள் சேகர், முருகானந்தம் இவர்களிடம் பெட்ரோல் பங்கை ஒப்படைத்து 4 மாதங்கள் இவர்கள் நடத்தியுள்ளனர். நடராஜனிடம் பணம் கொடுத்தது போல ஸ்டேட் பேங்கில் உள்ள கடன் தொகை ₹20 லட்சம் வைகுந்தத்திடம் வழங்கியுள்ளனர். மேலும் நடைமுறை மூலதனமாக ₹55 லட்சம் முதலீடு செய்துள்ளனர். வைகுண்டம் தனது கடனை முழுவதுமாக அடைத்தவுடன் தனது மகன் பரணிதரன் அவரது நண்பர்களுடன் பெட்ரோல் பங்குக்கு சென்று நடராஜன் இடம் வாங்கிய கடனுக்கு நடராஜன் மகன்களின் பெயரில் நிலத்தை அவருக்கு எழுதி கொடுத்துவிட்டோம், ஆகையால் நீ எது பேசுவதாக இருந்தாலும் நடராஜனிடம் பேசிக்கொள் என பரணிதரன் அவரது நண்பர்களை மிரட்டியுள்ளனர். பெட்ரோல் பங்கை விட்டு நீ வெளியேறவில்லை என்றால் உன்னை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விடுவேன் என்று மிரட்டியுள்ளனர். இதனால் பயந்து இவர்கள் உடனடியாக நடராஜனை தொடர்பு கொண்டுள்ளனர். எதுவாக இருந்தாலும் பேசிக்கொள்ளலாம், வாருங்கள் என நடராஜன் கூறியுள்ளார். நடராஜன் இடம் பலமுறை பணத்தை திருப்பிக் கொடுங்கள் என கேட்டபோது வைகுந்தம் பெற்ற கடனுக்கு ஈடாக கடன் தொகையை நான் பெற்றுக்கொண்டேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வைகுந்தத்திடம் பேசிக்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். தாங்கள் ஏமாற்றப்பட்டதை தெரிந்து கொண்ட கலைமகள் சேகர், முருகானந்தம் சகோதரர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், முக்கிய நபர்களை வைத்து பலமுறை பேசியுள்ளனர். இதில் தீர்வு ஏற்படாத நிலையில் திருவாரூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்து அங்கு நடராஜன் ஆஜராகி பணத்தை தருவதாக எழுதி கொடுத்துள்ளார். மேலும் தனியார் தமிழ் நாளிதழில் வழக்கறிஞர்கள் மூலம் பொது அறிவிப்பு செய்து பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆனால் 2 வருடமாக வைகுந்தம், நடராஜன் இருவரும் பெட்ரோல் பங்கு சம்பந்தமாக எந்த முடிவையும் எடுக்கப்படாததால் திருவாரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசிடம் புகார் அளித்து அதன் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனால் திருவாரூர் குற்றவியல் நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றம் வைகுண்டம், அவர்களது மகன் பரணிதரன், தனியார் நிறுவன அதிபர் நடராஜன் உள்ளிட்டோர் மீது 406, 420, 120B, 506 உள்ளிட்ட பிரிவின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை. கலைமகள் சேகர், முருகானந்தம் தரப்பு நியாயங்களை கேட்டறிந்து அவர்களை கைது செய்தும் பணத்தை மீட்டு தந்து அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுமாறு காவல்துறைக்கும் அரசுக்கும் கோரிக்கை விடுகின்றனர். பெட்ரோல் பங்கை விற்பதாக கூறி பெட்ரோல் பங்கு உரிமையாளர் மற்றும் கூட்டு சதிக்கு துணை போன தனியார் நிறுவன அதிபர் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2018 திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் எடைவுந்தர் கிராமத்தில் ஒரு பெட்ரோல் பங்கு வைகுண்டங்கள் இருக்கிறது இருந்தார். அது சம்மந்தமாக அவர்கிட்ட பேச போகும்போது அவர் என்ன சொன்னார், நம்ம திருத்துறைப்பூண்டியில் ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுற நடராஜன்ட்ட நான் அவங்க பணம் வாங்கியிருக்கேன், நீங்கள் அவர் இடத்துல உட்காந்து நம்ம பேசணும்னு சொன்னார். சரின்னா அவர் வீட்டுக்கு எங்களை அழைச்சிட்டு வந்தார். அழைச்சிட்டு வந்தோடனே 1,35,00,000 பணம் பேசிட்டு ஏன் அவருக்கு நடராஜனுக்கு 85 லட்சம் ரூபா வர வேண்டியிருக்கிற பணத்தை வைகுண்டத்துக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டார். வைகுண்டமும் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. சரின்னா நாங்கள் 85 லட்சம் ரூபா நாங்கள் கொடுத்துட்டோம். இது இல்லாமல் வைகுண்டம் வாங்கின 20 லட்சம் ரூபா ஓடிக்கடை ஸ்டேட் பேங்க்ல இருந்துச்சு, அதையும் கட்டிட்டாங்க. இது இல்லாமல் அந்த பெட்ரோல் பங்குக்கு நடைமுறை மூலதனமாக இந்த டேங்கரு, டீசலு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா போட்டேன். மொத்தத்துக்கு நெருக்கி 1.5 கோடி ரூபா முதலீடு பண்ண பிறகு ஒரு 4 மாதம் நான் நடத்திட்டு இருக்கேன். 4 மாதம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு வைகுண்டமும் அவர் பையன் பரணிதரனும் வந்து ஒரு 4-5 பேர் அழைச்சிட்டு வந்து
நீ வந்து நாங்க ஏற்கனவே நடராஜனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக நாங்க ஏழை பக்கத்துல இருக்கிற இடத்தெல்லாம் நாங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டோம். அவர் பெரிய பேர்ல நீ ஏன் நடராஜன் போய் பணம் கொடுத்த? நீ போய் அவன்கிட்ட பணத்தை வாங்கி உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, வெளியில போ அப்படின்னாரு. நான் என்ன அதுக்கு பணம் கொடுத்த பிறகு நாங்க யார்கிட்ட போய் நிக்கிறதுன்னு கேட்கும் பொழுது நீ வந்து அவர்கிட்ட போய் வாங்கிக்க, நான் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் டீசல் வந்து நம்ம கொடுத்துட்டு வாங்கி வெளில போனா கொண்டுடுவோம் சொல்லி ஒரு 4-5 பேர் வச்சு மறுத்தினாரு. சரிட்டு நாங்க என்ன செய்யறது, நேரம் நடராஜன் வீட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ற எஸ்என்ஆர்ங்கிற நடராஜன் வீட்டுக்கு போகணும். நடராஜன் என்ன செஞ்சாருன்னா, சரி நீங்க போங்க, உங்களுக்கு நான் விரைவில் நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், உங்களுக்கு நான் வைகுண்டத்திலிருந்து பங்கியும் முடிச்சு கொடுத்துறேன். அப்படியே நாளடைவில் நாங்கள் அரசியல் கட்சி பிரமுகர்லாம் வச்சு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வச்சு பேசணும். அப்போ என்ன சொன்னாங்க, 50 லட்சம் ரூபா நாங்கள் நடராஜன்ட்டு நீங்க கொடுத்துருங்க, 3 மாசத்துல பாக்கி 24 லட்சம் ரூபா கொடுத்துருங்க, பெட்ரோல் பங்கை அவங்கள்ட்ட ஒப்படைக்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாசம் ஆச்சு, நான் அது நடைமுறை இல்லை. திருப்பி நடராஜன் போய் இந்த 50 லட்சம் ரூபா சொல்லி விட்டாங்களே நீங்க என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அது வந்து யார் சொல்லி விட்டாங்களோ அவங்கள்ட்ட வாங்கி நானும் கொடுக்க முடியாது, எனக்கு பணம் வந்தது வந்தாதான் அப்படின்ட்டாரு நடராஜன். சரிட்டு திருப்பி வைகுண்டத்துக்கு போய் என்னையா நீங்க ஏதாச்சும் பெட்ரோல் பங்கு அப்படின்னா அதெல்லாம் நான் எதுவுமே கொடுக்க முடியாது, ஒண்ணுமே கிடையாது, நீங்க கேஸ் போட்டுக்க வழக்கு போட்டுருங்க. அப்புறம் நான் வந்து எடையூர் காவல் நிலையம், முத்துப்பேட்டை காவல் நிலையம், திருத்தரப்பட்டி காவல் நிலையம், 3 காவல் நிலையத்திலையும் புகார் மனு கொடுத்தேன். எந்த காவல் நிலையமும் நடவடிக்கை எடுக்கல. திருப்பி நான் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுத்த பிறகு அந்த இது வந்து மாவட்ட குற்றப்பிரிவுக்கு போயிருந்துச்சு. அது 1 மாசம் ஆயிடுச்சு, நான் எந்த நடவடிக்கையும் இல்லை. திருப்பி நான் வந்து திருவாரூர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு எஃப்ஐஆர் அவங்க கோர்ட்டு மூலியமா எஃப்ஐஆர் வாங்கினேன். இது வரைக்கும் அவங்களால எந்த நடவடிக்கையும் இல்லை, அந்த கைது நடவடிக்கையோ அவங்கள வந்து 3 பேர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால இந்த இதில் வந்து அவங்க 3 பேர் மேலேயும் கைது நடவடிக்கை எடுத்து எனக்கு பணத்தை வந்து மீட்டு கொடுக்கணும். அதே மாதிரி நான் இந்த இதை வந்து நம்ம மக்கள் முதல்வராக இருக்கிற ஐயா தளபதியாருக்கும் நான் வேண்டிக்கிறேன். நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம், ரொம்ப 3 வருஷமா நாங்கள் வந்து வந்து அலக்கழிக்கப்பட்டிருக்கோம். உங்க குடும்பம் வந்து நீங்க நடு ரோட்ல நிக்குது, நீங்க எல்லாம் வந்து இந்த அவங்க 3 பேர் மேலையும் கைது செய்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தையும் எங்க குடும்பத்தையும் காகம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். பக்கத்துல எடையுங்கிற கிராமத்துல ஒரு பெட்ரோல் பங்கு வைகுண்டாந்திரம் விற்கிறது இல்லை, எங்க குடும்பத்தையும் காகம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இருக்கிற பணத்தை வைகுண்டத்துல கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. வைகுண்டமும் நீங்க கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. சரி, நாங்கள் 85 லட்சம் ரூபா நாங்கள் கொடுத்துட்டோம் அவர்கிட்ட. இது இல்லாம வைகுண்டம் வாங்கின 20 லட்சம் ரூபா மோடி கடை ஸ்டேட் பேங்க்ல வச்சு அதையும் கட்டிட்டாங்க. இது இல்லாம அந்த பெட்ரோல் பங்குக்கு நடைமுறை மூலதனமா இந்த டேங்கரு டீசலு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா போட்டேன். மொத்தத்துக்கு நெருக்கி 1.5 கோடி ரூபா முதலீடு பண்ண பிறகு ஒரு 4 மாசம் நடத்திட்டு இருந்தேன். 4 மாசம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு வைகுண்டமும் அவர் பையன் பரணிதரன் வந்து ஒரு 4-5 பேர் அழைச்சிட்டு வந்து, நீ வந்து நாங்க ஏற்கனவே நடராஜனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக நாங்க பக்கத்துல இருக்கிற இடத்தெல்லாம் நாங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டோம், அவர் பையன் பேர்ல, நீ ஏன் நடராஜன் போய் பணம் கொடுத்த? நீ போய் அவன்கிட்ட பணத்தை வாங்கி உனக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, வெளியில போ அப்படின்னாரு. நான் என்ன அதுக்கு பணம் கொடுத்த பிறகு நாங்கள் யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு கேட்கும் பொழுது, நீ வந்து அவர்கிட்ட போய் வாங்கிக்க, நான் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் டீசல் வந்து நம்ம கொளுத்திட்டு வாங்கியது வெளில போனா கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் வச்சு மறுத்தினாரு. சரிட்டு நாங்கள் என்ன செய்யறதுன்னு நேரம் நடராஜன் வீட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ற எஸ்என்ஆர்ங்கிற நடராஜன் வீட்டுக்கு போனோம். நடராஜன் என்ன செஞ்சாருன்னா, சரி நீங்க போங்க, உங்களுக்கு நான் விரைவில் நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், உங்களுக்கு நான் வைகுண்டத்திலிருந்து பங்கியும் முடிச்சு கொடுத்துறேன். அப்படியே நாளடைவில் நாங்கள் அரசியல் கட்சி பிரமுகர்லாம் வச்சு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வச்சு பேசணும். அப்போ என்ன சொன்னாங்க, 50 லட்சம் ரூபா நாங்கள் நடராஜன்ட்டு நீங்கள் கொடுத்துருங்க, 3 மாசத்துல பாக்கி 24 லட்சம் ரூபா கொடுத்துருங்க, பெட்ரோல் பங்கை அவங்கள்ட்ட ஒப்படைக்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாசம் ஆச்சு, நான் அது நடைமுறை இல்லை. திருப்பி நடராஜன் போய் இந்த 50 லட்சம் ரூபா சொல்லி விட்டாங்களா எங்க என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அது வந்து யார் சொல்லி விட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் வாங்கி நானும் கொடுக்க முடியாது, எனக்கு பணம் வந்தது வந்தாதான் அப்படின்ட்டாரு நடராஜன். சரிட்டு திருப்பி வைகுண்டத்துட்டு போய் என்னையா நீங்க ஏதாச்சும் பெட்ரோல் பங்கு அப்படின்னா அதெல்லாம் நான் எதுவுமே கொடுக்க முடியாது, ஒண்ணுமே கிடையாது, நீங்க கேஸ் போட்டுக்க வழக்கு போட்டுருங்க. அப்புறம் நான் வந்து எடையூர் காவல் நிலையம், முத்துப்பேட்டை காவல் நிலையம், திருத்தரப்பட்டி காவல் நிலையம், 3 காவல் நிலையத்திலையும் புகார் மனு கொடுத்தேன். எந்த காவல் நிலையமும் நடவடிக்கை எடுக்கல. திருப்பி நான் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுத்த பிறகு அந்த இது வந்து மாவட்ட குற்றப்பிரிவுக்கு போயிருந்துச்சு. அது 1 மாசம் ஆயிடுச்சு, நான் எந்த நடவடிக்கையும் இல்லை. திருப்பி நான் வந்து திருவாரூர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு எஃப்ஐஆர் அவங்க கோர்ட்டு மூலியமா எஃப்ஐஆர் வாங்கினேன். இது வரைக்கும் அவங்கள எந்த நடவடிக்கையும் இல்லை, அந்த கைது நடவடிக்கையோ அவங்கள வந்து 3 பேர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் இந்த இதில் வந்து அவங்க 3 பேர் மேலேயும் கைது நடவடிக்கை எடுத்து எனக்கு பணத்தை வந்து மீட்டு கொடுக்கணும். அதே மாதிரி நான் இந்த இதை வந்து நம்ம மக்கள் முதல்வராக இருக்கிற ஐயா தளபதியாருக்கும் நான் வேண்டிக்கிறேன். நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம், ரொம்ப 3 வருஷமாக நாங்கள் வந்து அலக்கழிக்கப்பட்டிருக்கோம். 27ஆம் தேதி இரவு 9 மணிக்கு முத ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். அன்றைக்கி நைட்டு வந்து பத்திரமெல்லாம் இல்லை, ரைட்டர் இல்லை, அதனால் எம்டி பத்திரத்தில் அவங்க 2 பேரும் 1 கோடி 35 லட்சம் பேசுனதுக்கு 3 பேர் நடராஜன் வைகுண்டம் அவங்க பையன் பரணி 3 பேரும் சாட்சி கேட்டு போட்டாங்க. இது முடிஞ்சு 1ஆம் தேதி 50 ரூபா பத்திரத்தில் டாக்குமெண்ட்டு போடுறோம். அதுலேயும் பணம் வாங்கணும், அதில் வந்து நடராஜன் சாட்சி கேட்டு
வைகுண்டம் பரணிதரன் அவங்க மிலிட்ரியில் வேலை பார்க்குற இன்னொரு தம்பி கார்த்திங்கிற பையன் மூணு பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. நடராஜனுக்கு நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம் செக்கு மூலியமாக 43 லட்சம் ரூபா, கேஷாக வந்து 21 லட்சம், 31 லட்சம் ரூபா, மொத்தம் 74 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கோம். அதுக்கான எவிடன்ஸ் ஏஎஸ்பி அன்பழகன் திருவாரூர் அவங்க ஏடிஎஸ்பி அவங்கள்ட்ட இவர்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது நடராஜனே கைப்பட எழுதி கொடுத்தது 74 லட்சம் ரூபா வாங்கினது உண்மை அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தது. இது இல்லாமல் தினத்தந்தியில் ஒரு பொது அறிவிப்புன்னு 24/1/2020 நடராஜனை 4 வக்கீல் மூலியமாக கொடுத்துருக்காரு. அதில் தான் வாங்கினது 74 லட்சம் ரூபா, 85 லட்சத்துக்கு 74 லட்சம் வாங்கினது உண்மை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டது பேப்பரில் கொடுத்துருக்காரு. இது வந்து நான் பெட்ரோல் பங்குக்கு டேங்கருக்காக நான் வந்து பணம் கட்டின ரசீது சுந்தர ஃபைனான்ஸில். இது வந்து நான் காவல்துறை அலுவலகத்தில் பெட்டிஷன் கொடுத்தது 2019 10/10/1 இதுக்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கு பிறகு தான் மாவட்ட குற்றப்பிரிவுக்கு மனு கொடுத்து அவங்க எஃப்ஐஆர் போட்டது. அதில் 4 பிரிவின்கீழ் வழக்கு போட்டிருக்காங்க. 23/4 எஃப்ஐஆர் போட்டது. இன்றைக்கி 1 வருஷம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, மன்னிக்கோங்க 1 மாதம் ஆச்சு, எந்த விதமான அவங்க மேலே நடவடிக்கையே இல்லை. அவசியம் அவங்க 3 பேரையும் கைது செய்து எனக்கு பணத்தை கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு உதவி செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.